ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 9 எபிசோட் 189 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்ல ஏகப்பட்ட பூனையை காட்டுவாங்க. கிரானி கேட் பா என்சைக்ளோபீடியாவை எடுப்பாங்க. டெங்க அவனை பார்த்தே ரொம்ப நாள் இருக்குங்கோ. பா என்சைக்ளோபீடியால இருந்து ஒரு போட்டோ போய் விழுகும். இந்த இடத்துக்கு ஒரு பெரிய பூனை வந்துட்டு 400 நிஞ்சா கேட் குனாய் நைஃப்ஸ் அப்புறம் 600 சுரிக்கன் வேணும்னு கேட்கும். கிரானி கேட் என்ன ஆச்சரியமா இருக்கு, நீயே வந்தேன்னு சொல்லி கேட்பாங்க. கீழே கிடந்த போட்டோ எடுத்து பார்க்கும். அந்த உச்சிய பொடி என் கியூட்டா இருந்தாலும் சொல்லி கேட்பாங்க. பாஸ்ட்ல காட்டுவாங்க. நருட்டோ என்ன இன்னொரு கேட்ட பிடிக்குமான்னு சொல்லிட்டு சமக்கடுப்பாவா அப்படின்னு இல்ல, ஆக்சுவலா நெக்கோமாட்டாவை தேடி போறீங்கன்னு பாரு. நெக்கோமாட்டாவை பிடிக்கிறது இல்ல, அதோட பா பிரிண்ட் எடுக்கணும் பாரு. நருட்டோ நெக்கோமாட்டாவோ என்னமோ, இப்படிப்பட்ட மிஷின்ல வேற யாருக்காவது கொடுங்க அப்படின்ட்டு படுத்துருவான். காலாலேயே சிக்னல் கொடுப்பான். சாஸ்கே உனக்கு இந்த மாதிரியான மிஷின்ல டயர்ட் ஆயி போச்சுன்னு சொல்லுவீல, இதோ அவருக்கு கேக்குற மாதிரி சொல்லுன்பா. வேற ஒரு கவனத்துல இருப்பான் சாஸ்கே. சக்குரா சாஸ்கேன்னு கூப்பிடுவோம். சாஸ்கே நீ வர விருப்பம் இல்லைன்னு வராத, இது உச்சிகாவை பத்தினது, இது என்னோட மிஷின் பா. நருட்டோ கடுப்பாவான். இதுக்கப்புறமா லீவ்ஸ் ஹிஸ்டரி சாஸ்கே ஸ்பா என்சைக்ளோபீடியாங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. உச்சிய கிளான் முனிஷன் பேச காட்டுவாங்க. சாஸ்கே பாத்து ரொம்ப நாள் ஆச்சுக்கிறேன் கேட்டுபா, நல்லா வளர்ந்துட்டின்பாங்க. நருட்டோ உனக்கு அவங்களை தெரியுமா சாஸ்கேன்ட்டு, இந்த இடமே வித்தியாசமா இருக்குன்பா. இந்த ஷாப்ல தான் உச்சிய கிளான சேர்ந்தவங்க வெப்பன்ஸ் வாங்குவாங்க. கிரானி கேட் விலை மதிப்பற்ற டேட்டா சோர்ஸ் எல்லாம் உச்சிகா கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மிஷினோட கிளைண்ட் அவங்க தான்பா. கிரானி கேட் அவங்களோட பேத்தியான டமாக்கியை கூப்பிட்டு பா என்சைக்ளோபீடியா கொண்டு வர சொல்லுவாங்க. டமாக்கி இந்தாங்க பாட்டின் கொடுத்துட்டு சாஸ்கே பார்த்துட்டு வைக்கப்படுவா. சாஸ்கே இதான புக்காவே போட்டீங்களான்னு சொல்லி கேட்பா. சக்குரா சாஸ்கே கிட்ட எங்களை விட இந்த மிஷினை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும் போல, ஏதாவது எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமே சொல்லி கேப்பா. கிரானி கேட் சிரிப்பாங்க. பார்க்க போனா ஒரிஜினலா இந்த புக்கே ஒரு கேம் தான். சாஸ்கேக்கும் அவன் அண்ணனான இட்டாச்சிக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லும் போது சாஸ்கே செமக்கடுப்பா இருப்பான். இட்டாச்சியை பத்தி பேசாதீங்கன்பா. எல்லாரும் ஸ்டன்னிங்ல இருக்கவும் நான் இந்த மிஷினுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ண போறான்னு கிளம்பிடுவான். ஏன்டா இப்படி பண்ணான்னு பாப்பானோ. கிரானி கேட் முதல்லாம் ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பானுங்க. இட்டாச்சி அடிக்கடி சாஸ்கே குட்டி பையன் அதுக்கப்புறம் இழுத்துட்டு வந்துருவான். அப்பெல்லாம் சாஸ்கேக்கு இது சீக்கிரம் போர் அடிச்சிடும், கோவப்படுவான், இட்டாச்சியில ரொம்ப கஷ்டப்படுவான். அதனாலதான் இட்டாச்சி ஒரு கேம் கொண்டு வந்தான். இருக்க பூனைல துரத்தி பிடிச்சா அதுகளோட பாப்ரன்ஸ் எடுக்கணும்னு அப்படின்னு சொல்லவும் குழந்தை விளையாட்டான்னு சிரிப்பான நருட்டோ. கிரானி கேட் ஆமான்ட்டு சாஸ்கே அகாடமிக்கு போறக்கு முன்னாடியே அவனுக்கு கெனினாகிற எல்லா தகுதியும் இருந்துச்சுன்பாங்க. பார்க்க போனா அவன் உச்சிகா தானே அப்படின்ட்டு பா என்சைக்ளோபீடியாவை ஓப்பன் பண்ணுவாங்க. நருட்டோ கடுப்பாவான். என்னமோன்னு அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு கியூட் கேமா இருந்துச்சுன்பாங்க. பார்க்க போனா அது அப்படியே எஸ்கலேட் ஆயிடுச்சு. இட்டாச்சி விளையாட்டு போல சொல்ற எல்லா விஷயத்தையுமே அவன் முடிச்சான் அப்படின்னு சொல்லும் போது ரெட் லைனோட பாப்ரிண்ட் எல்லாம் எடுத்திருப்பான், அதெல்லாம் காட்டுவாங்க. அப்புறம் இந்த எல்லா பாப்ரிண்ட் கலெக்ஷனுமே புக்கா மாத்திட்டேன்பாங்க. என்னதான் சாஸ்கே அதெல்லாம் முடிச்சிட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி பாதரிங்க இருந்துச்சு. ரெண்டுல ஒன்னான ரிமைனிங் கோட்டாஸ இட்டாச்சி அசைன் பண்ணான். ஹிடன் கிளவுடோட நீ கிட்ட இதை பத்தி நான் கேட்கவும் அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க. அதாவது டூ டைல்ஸோட ஜின்சுருக்கி கிட்ட கேட்டிருப்பாங்க, அக்ரி பண்ணிருப்பாங்க. நருட்டோ நீயா ஹிடன் கிளவுட சேர்ந்தவங்களான் ஆச்சரியப்படுவான். நருட்டோக்கு புரியாது. நீங்க ஃபைனல் பாப்ரிண்ட கொண்டு வந்து தர சொல்லிருக்கீங்க அதானு சொல்லி கேப்பா சக்குரா. கிரானி கேட் நெக்கோமாட்டாவை பத்தி சொல்லுவாங்க. நிஞ்சா கேட் அண்டர்வேல்டோட பெரிய கை பப்ளிக்கா, அதோட முகத்தம் கூட அது காட்டினது இல்ல, அது ஒரு அசைக்க முடியாத கோட்டையில் ஒளிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட நிஞ்சா கேட்ஸ் நெக்கோமாட்டாவை பாதுகாக்குதுக, அதுவே அன்னோனா தான் இருக்கு. இப்படிப்பட்ட விஷயத்த மூணு பேர் கொண்ட கெனின் இதை செஞ்சு முடிப்பீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. என்ன விளையாடுறீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு அசால்ட் இல்லையா சக்குரான் சொல்லி கேப்பான். ஈவன் இட்டாச்சியே சாஸ்கேக்கு இது ரொம்பவே ஆபத்தா இருக்குன்னு தாட்டமாத்துட்டான், அதனால நீங்க மூணு பேர் கவனமா இருக்குன்பாங்க. நருட்டோ மனசுக்குள்ள சாஸ்கே மனசுக்குள்ள இந்த விஷயம் தான் தொலை பண்ணுதா, அவங்க அண்ணனை பத்தி பாதர் பண்ணிட்டு இருக்கான்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கே பேப்பர் பாம்ஸ் குனாயில கட்டிட்டு இருப்பான். சாஸ்கே அவன் எனக்கு செட் பண்ண பவுண்டரி தாண்டி போக போறான்பான். நருட்டோ அண்ட் சக்குரா ஓடி வருவாங்க. நருட்டோ சாஸ்கேவை கூப்பிட்டு வாடா பூனைய மாதிரி அந்த கோட்டைக்குள்ள யாருக்கும் தெரியாம போலான்பா. சாஸ்கே மனசுக்குள்ள பூனைகள் அதிகமா இருக்க கோட்டைக்குள்ள போறக்கு அதுகளாவே மாறணும்னு நினைச்சது கரெக்டா போச்சுன்பா. நருட்டோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான், செம காமெடியா இருக்கும். சக்குரா இதெல்லாம் பூனையாடான்னு கேப்பா. நருட்டோ அது நல்லா மனுஷங்களுக்கு எப்படி
அவங்களோட உடம்புல இருக்க துணியில எடுத்துட்டு போட்டோ எடுத்தா எம்பாரசிங்கா இருக்குமோ அது மாதிரி இருக்கும்பா. டிரெஸ் இல்லாம போட்டோ தானே, அதெல்லாம் யார வேணா ஈஸியா எடுக்கலாமே. ஈவன் நான் சக்குரா கிட்ட கேட்டா கூட அவ்வளவு பண்ணுவா. இல்லையா சக்குரான்னு சொல்லி கேப்பா, சக்குரா செம கடுப்பா இருப்பா, பெர்வெட்னு சொல்லி வாயிலே குத்துவா. நருட்டோ கண்ணம் படுத்திருக்கோம், சாஸ்கியும் சக்குராவும் கிளம்பி இருப்பாங்க. டென்கா பேசுறதுதான் வேலைக்காகாதுன்னு சொன்னாலுங்க. நருட்டோ வழி காமிச்சதுக்கு நன்றி சொல்வான். எந்திரிச்சு போட பெர்வெட்டன்கும் டென்கா கோட்டையோட என்ட்ரன்ஸ்க்கே போயிருப்பாங்க. மூணு பேரும் கோட்டைக்கான கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் பார்த்ததுல என்கோ. நருட்டோ நாங்க புது புனையன்பான், சாஸ்கே லஞ்சம் கொடுக்குவோம். புது புனையா தான் நல்லாவே யோசிக்கிறியப்பான்ட்டு சண்டை போடுற மாதிரி நிப்பாங்க. நருட்டோல ஷாக் ஆயிருவான். பார்த்தா கையில வச்சிருந்த கம்பல இருந்து செடி மாதிரி ரெண்டு பொருள் எடுக்குங்க. புது புனையில நாங்க இப்படிதான் வெல்கம் பண்ணுவோம் சொல்லுங்க. அது ஒரு மாதிரி ஆடுது இல்லையா? அப்படிப்பட்ட விஷயத்துல பூனையை பார்த்துச்சுன்னா அதுகளோட விளையாட ஆரம்பிச்சிரும். சீக்கிரம் வந்து விளையாடுங்கடான்பாங்க சக்குரா ரெண்டு பேத்துக்கிட்டையும். இப்ப மட்டும் நம்ம மூணு பேர் அதோட போய் விளையாடுன்னு வச்சுக்க நம்ம மேல சந்தேகம் வந்துடும்பா. மூணு பேர் விளையாடுவாங்க, ஆனா சாஸ்கே எல்லாம் செம கடுப்பாவான். இதெல்லாம் பண்ணினாவது நெக்க மாட்டாவோட பாப்புறன்ட்டு எடுத்துடணும். நருட்டோ செம காமெடியா இருக்குன்னு விளையாண்டுருப்பான். அது மூக்கல படவும் தும்புவான், தலையில வேர்பனி இருந்தது கல்றோம், தேவையில்லாம தும்மல் வந்துருச்சேன்ட்டு இது நல்லா இருக்குன்னு விளையாடுவான். சாஸ்கே சக்கராவோட மூஞ்சியை பார்க்கவே செம காமெடியா இருக்கும். ஏன்னா மனுஷனா எங்களுக்குள்ள இதுக்கூட வரப்பாத்தன்னு சொல்லி கேப்பானுங்க. என்னடா பேசுறீங்க, நான் பூனை தான்பா நருட்டோ. சாஸ்கே நருட்டோவை முட்டா பாயிலன்ட்டு சக்கராவை எழுத்துட்டு ஓடுவான். அந்த கருப்பு போனா அவங்களும் மனுஷங்க தான் போலன்கும். ஆரஞ்சு கேட் நம்மளுக்குள்ள போலியானவங்க எல்லாம் நுழைஞ்சிட்டானுங்க, சீக்கிரம் அவங்களை பிடிங்கன்பான். நருட்டோ சாஸ்கேன் சக்கராவை கூப்பிடுவான். மனுஷ பயணிகளுக்கு பாஸ் நெக்கமோட்டோட கோட்டைக்குள்ள என்னடா வேலைன்னு சொல்லி பூனை லாங்குவேஜ்ல கேட்குங்க. போடா போய் தொடடான்பாங்க. நருட்டோ எனக்கு புரிஞ்சிச்சு, வெளியேதானே போக சொல்றீங்க, நான் கம்மன் ரீசெண்டா கிளம்பி போயிடறேன்ட்டு எந்திரிச்சிருவான். அடிச்சு தோத்தியாச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க. உள்ள செக்யூரிட்டி வேற லெவல்ல இருக்கும். மற்ற பூனையில எதுக்காக இவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும். கார்ட்ஸ தாண்டி மனுஷங்க உள்ள வந்துட்டதா கேள்விப்பட்டனும். சூட்கேஸ் வச்சிருக்க போனேன், பக்கத்தால இருக்க போனேன். அந்த மனுஷ பயலுக்கு பக்கத்தால மட்டும் வரட்டும், முடிச்சு விட்டுறானுங்க. சாஸ்கே நருட்டோ பத்தியில கவலைப்படாத, அவன் சேஃபா தான் இருப்பான். இப்போதைக்கு இந்த சலசலப்பை நம்மளோட அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்க மாட்டாவா தேட சக்குரா, நீ ஈஸ்ட் அவர்ல இருந்து ஆரம்பி நான் வெஸ்ட் அவர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்பா. சக்குரா அட்லீஸ்ட் ரெண்டு பேருனாவது ஒன்னா இருக்கலான்பா. நம்ம உள்ள பூந்துட்டது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நேரம் தான் முக்கியம்பா சாஸ்கே. பிரிஞ்சு வேலை செய்யறத இப்ப ஸ்மார்ட்டான ஒர்க்கா இருக்கும்பா. சக்குரா புரிஞ்சுட்டு கிளம்பிடுவா. நெக்க மாட்டா என்னடா சலசலப்புன்னு சொல்லி கேப்பான். சில மனுஷங்க காட்ச தாண்டி உள்ள வந்துட்டாங்கோ, சீக்கிரமா அவங்களை புடிச்சு வெளியே அடிச்சு தோத்துங்கன்பா. நெக்க மாட்டா சரின்ட்டு கிளம்போ. மனுஷங்களா கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல இருக்கும், இல்ல இதுக்கான வாய்ப்பு இல்லைங்கோ. நருட்டோ தனிக்குள்ள டிராவல் ஆவான். என்ட்ரன்ஸ்ல போக முடியலன்னா என்ன, நிஞ்சா மாதிரி பதுங்கி வருவேண்டான்ட்டு போவான். சாஸ்கே போற வழியில காட்ச பார்த்துட்டு ஒழிவான். சக்குரா கேட்ச்கிற பார பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு பார் தான் சரியா நடன்பா. தலைவன் ஜெராயோட ஐடியாவை ஃபாலோ பண்றா. சக்குரா உள்ள போய் உட்காரவும் உங்களோட மத்த தாபி ட்ரிங்க்னு சொல்லி கொடுக்கும். சக்குரா நான் தான் ஆர்டர் பண்ணவே இல்லையன்பா, இதோ அங்க இருக்க கஸ்டமர் கொடுக்க சொன்னாரும்பா. பார்த்தா அங்க ஒரு கருப்பு பூனை இருக்கும், நான் கூட சேர்ந்துக்கலாமான்னு சொல்லி கேப்பான். சக்குரா சரிங்கவும் பக்கத்தால போகும். புதுசா யாராவது பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. ட்ரீட் பத்தி என்ன நினைக்கீங்கன்ட்டு பார்ல இருக்கவனுக்கு சிக்னல் கொடுப்பான். இதை சிம்பிளா ட்ரை பண்ண நல்லா இருக்கும்ட்டு அது பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிரும். சக்குராக்கு இது ரொம்பவுமே வியடா இருக்கும். நெக்கமாட்டாவை பத்தி கேப்பா. ஆமா அவர் தான் என்னோட பாஸ், எப்பவுமே மெயின் டவர்ல தான் இருப்பாருன்பா. சக்குரா தேங்க்ஸ் பண்ணிட்டு இதையும் நீயே சாப்பிடன்ட்டு போயிருவா. சாய்னியாவை காட்டுவாங்க. வெளியே நருட்டோ கேசல் மேல ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான். ஸ்ட்ரைட்டா இருக்க உன்னை புடிச்சு ஏறலான்னு பார்க்கும் போது அது கையோட வந்திருக்கும். இது என்ன பழைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸா, ஏ இதெல்லாம் யூஸ் பண்ணி கேட்சதான்ப்பா ஏமாத்தணும், கேட்சை மற்றவங்களை ஏமாத்த கூடாதுன்னு விழுவான். சாஸ்கே ஒரு பூனை பிடிச்சி விசாரிப்பான். பாஸ் மெயின் டவர்ல இருப்பாருங்கோ. சாஸ்கே அங்க பாப்பான், சக்குரா கிட்ட கட்டுவாங்க. சாஸ்கேவும் அங்கதான் வருவான்னு நினைக்கிறேன்பா சக்குரா. சைனியா சக்குரா கிட்ட வந்துட்டு உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லைங்கோ, நான் புதுசுன்பா சக்குரா. உனக்கு பாஸ் கிட்ட என்ன வேலைன்னு சொல்லி சைனியா கேட்கும். சக்குரா என்னோட கான்வர்சேஷன் அதை கேட்டுச்சு போலன்ட்டு கையை டைட்டா ஹோல்ட் பண்ணுவா. சாஸ்கேவே எல்லாம் நிஞ்ச கேட்சுமே துரத்தி சுத்து போட்டுருங்க, பெரிய பூனை ஒன்று வந்து நின்று இவனும் மனுஷங்களோட சேர்ந்து இன்ஃபில்ட்ரேட் ஆனவனா இருக்க முடியும்போ. டே லூசர் விலகிக்கடான்பா சாஸ்கே, யார பாத்துடா லூசர்ன்னு சொன்னன்ட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிரும். சைனியா அண்ட் சக்குரா ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. நகத்தை வச்சு அட்டாக் பண்ண வரும், குனையை வச்சு தடுத்துருவா. பாஸ் கிட்ட உங்களை நெருங்க விட மாட்டேங்கும் சைனியா. சைனியா ஜம்ப் பண்ணதை பார்த்துட்டு சக்குரா அவன் ஃபாஸ்டா இருக்கான், இருந்தாலும் கீழே லேண்ட் ஆகும் போது ஓப்பனிங் கிடைக்கும்ட்டு பக்கத்துல போவா. நகத்துல சக்கராவை செலுத்தி தட்டி விட்டுரும் சைனியா. எப்படியோ சக்குரா கிக் பண்ணிருப்பா, ஆனா சைனியா எதுவுமே ஆகாத மாதிரி ஜம்ப் பண்ணி போய் நிற்கும். சக்குரா மனசுக்குள்ள நான் அதை அடிச்ச கன்ஃபார்ம், ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்குன்னு சொல்லி சந்தேகப்படுவா. குயிக் அண்ட் ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு ஷாக்காவா. அதோட பவரே எனக்கான அட்வான்டேஜ் எடுத்து பக்கத்துல வரும்போது முடிச்சிடறன்ட்டு சைனியா அட்டாக் பண்ண வரும்போது சக்குரா அட்டாக் பண்ண போவா. நீ கவுண்டர் ஸ்ட்ரைக்குக்காக தானே பார்த்தன்ட்டு சக்குராவை உதச்சிரும். தலையில இருந்தது கல் விழுந்துரும். சக்குராவை பார்த்துட்டு நீயான்ட்டு, நீ என்ன மனுஷியான்ட்டு சைனியா, நான் உனக்கு இறக்கம் கட்ட போறதா இல்லைன்ட்டு சாகுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும். சக்குரா டேங்க்ல இருந்து குனாய் எடுக்க ட்ரை பண்ணுவா, அதுல இருந்து தண்ணி எல்லாம் வந்து சைனியா மேல பட்டுரும். கேட்டோட முடியால, கேட்ஸோட ஃபர்னால வாட்டர் ரப்பல் பண்ண முடியாதுல. இப்ப தண்ணி பட்டதுனால உன்னோட பாடி டெம்பரேச்சர் அப்படியே மாறும்பா, ரொம்ப கோல்டா இருக்குன்ட்டு கிவ் அப் பண்ணியும் சைனியா. சாஸ்கேவும் எல்லா புனையிலுமே பீட் பண்ணிருப்பான். சாஸ்கே நெக்கமாட்டா கிட்ட போயிருவான். ஓ இவ்வளவு தூரம் வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும் நெக்கமாட்டா. நீயே உன்னோட பாப்பரன்ட்ட கொடுத்துரு, இல்லைன்னா அடிச்சு வாங்க வேண்டியதா போயிருந்தா சாஸ்கே. நெக்கமாட்டா எனக்கு முன்னாடியே வந்து நின்று என்னையே பயமூத்தி பாக்குறையான்ட்டு கட்ஸ் தான்கும். அது சீல் ஃபார்மேஷன் பண்ணவுமே மொத்த இடமுமே மாறும். இதை கேட் கெஞ்சிடுச்சுன்பாங்க. ஏதோ ஒரு லேடி கோர்ட் இருக்க மாதிரிக்கும். யார் நீட்டு சாஸ்கே தொடப்போம் போது பார்த்தா அது கேட்டா இருக்கும். சாஸ்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதும் தடுத்துட்டு பயங்கரமா கிக் பண்ணுவான். டெட்லி அட்டாக் வைக்கும் போது காணாம போயிருக்கும். பார்த்தா இன்னொரு சைட்ல இருந்து வேற ஒரு பூனை அட்டாக் பண்ண வரும். சாஸ்கே ஷுரிக்கன்ஸ்ல வச்சு அட்டாக் பண்ணுவான். அதெல்லாம் தாண்டி வந்து வெறித்தனமா அட்டாக் வைக்கும். சாஸ்கே எஸ்கேப் ஆயிருப்பான். பின்னாடி போகும்போது அந்த பூனை அட்டாக் பண்ண வரும். கீழே இருக்க மேட்ல மாட்ட வச்சிருப்பான். சரிங்கனை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பேப்பர் பாம்பை வச்சு விட்டு வந்துருவான். வெடிச்சிரும். சுத்தி வர ஏதோ பெல் சவுண்ட் கேட்கும். என்னடாதுன்னு பாப்பான். பார்த்தா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பூனை வந்திருக்கும். சாஸ்கேவை பயங்கரமா துரத்திட்டு அட்டாக் வைக்கும். திடீர்னு பார்த்தா காணாமட்டு தேடும். சாஸ்கே அது மேலே ஏறி இருப்பான். காணாம போன்னு சொல்லிட்டு நெத்திலேயே அடிப்பான். சாஸ்கே சரிங்கனால கெஞ்சுச்சுக்குள்ளையும் பார்க்க முடியும். இதெல்லாம்
அதனால என்கிட்ட வேலைக்கே ஆகாதுன்பா. நீ நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு ப்ரூட் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்றன்ட்டு வெறித்தரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் நிக்க மாட்டான். சாஸ்கே குனையில வச்சு அடிப்பான், ஆனா வேலைக்கே இருக்காது. சாஸ்கே அது வைக்கிற அட்டாக்ல இருந்தாலும் தப்பிச்சு போயிட்டு குனாய் எடுப்பான், அது வேற லெவல்ல அட்டாக் வச்சுக்கிட்டே இருக்கும். சக்ரா ஸ்டேஸ்ல வரும்போது மேல நிக்க மாட்டா யூஸ் பண்ற அந்த ப்ரூட் ஸ்ட்ரென்த் பிரஷர்னால அவளே லைட்டா மேல ஏற முடியாம தடுமாறுவா. சாஸ்கே திங்க் பண்ணிட்டு போவா, நிக்க மாட்டா சாஸ்கேவை டிஃபீட் பண்ணிருக்கும், ஃபைனல் ப்ளோ வைக்க போகும். திடீர்னு பார்த்தா ஆச்சரியப்படும், பார்த்தா நருட்டோ தடுத்திருப்பான். நருட்டோட குளோன்ஸோட நருட்டோ சாஸ்கே எந்திரான்பா, சக்ரா இங்க வந்துட்டு நீ ஓகேவன்னு சொல்லி கேப்பா. சக்ரா நருட்டோன்னு பாப்பான் சாஸ்கே. நருட்டோ இதுதான் நிக்க மாட்டாவான்னு சொல்லி கேப்பான். இந்த ஷோவோட ரியல் ஹீரோ நருட்டோ உசுமாக்கி நான் இங்க வந்துட்டு இருப்பான் நருட்டோ. சாஸ்கே நருட்டோ கிட்ட விலகிக்க, இவன் என்னோட எதிரின்பா. சாஸ்கே இது சொல்ல போனா முடிய போதுன்ட்டு குனாய் வச்சு அடிப்பான். நிக்க மாட்டா இதெல்லாம் ஈஸியா டச் பண்ணிடுவன்ட்டு இருக்கோம், பார்த்தா சீலிங் ஃபுல்லா பேப்பர் பாமா கட்டி விட்டுருப்பான் சாஸ்கே. நான் சும்மா தப்பிக்கிற கூடிட்டு நினைச்ச இடம்பா சாஸ்கே, மொத்த சீலிங்கும் உடஞ்சு நிக்க மாட்ட மாட்டிருக்கும். அப்படிதான் சாஸ்கே பாப்ரன்ட் எடுத்திருப்பான். கிராணி கேட்ட பிரசன்ட்ல பாக்க வந்ததே நிக்க மாட்டாவா தான் இருக்கும், அன்னைக்கு உனக்கு துரதிருஷ்டம் தான்பாங்க. நிக்க மாட்டா நிக்க மாட்டா சாஸ்கேவை பத்தியில சொல்லிட்டு இட்டாச்சி வச்ச ரிக்வஸ்ட் மறக்க முடியுமான்னு சொல்லும். பாஸ்ட்ல காட்டுவாங்க இட்டாச்சி சின்ன பையனா இருக்கும் போது தனியாளவே இருந்து எல்லா புனையிலுமே டிஃபிட் பண்ணிட்டு நிக்க மாட்டா கிட்ட போயிருப்பான். நேரம் வரும்போது என் தம்பி உங்ககிட்ட வருவான், அவன் உன்னை நெருக்கும் போது உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் வச்சு சண்டை போடுன்னு இருப்பான். குறிப்பா ஸ்ட்ரென்த் வச்சு சண்டை போடு, ஏன்னா என் தம்பி கிட்ட இன்னும் அது இல்லைன்பா. ஆனா ஏன்னு சொல்லி நிக்க மாட்டா கேட்கவும் ஒருத்த அவனோட லிமிட்டுக்கு போகும்போது தான் அவனோட வளர்ச்சிங்கிறது இருக்கும், அதை ரியலைஸ் பண்றதுமே ஒரு பார்ட் ஆஃப் ட்ரைனிங் தான்பா. இதை ஏத்துக்கிறக்கே வெறுப்பா தான் இருக்கு, இருந்தாலுமே இட்டாச்சியோட டெஸ்ட்ல சாஸ்கே பாஸ் ஆயிட்டான்பா நிக்க மாட்டா. கிராணி கேட் நானும் ஏத்துக்கிறேன்ட்டு, ஆனா அது இப்ப துரதிருஷ்டவசமா இருக்கு, முதல்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்கன்ட்டு இட்டாச்சி அண்ட் சாஸ்கே ஒன்னா இருக்க போட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க கிராணி கேட். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா நருட்டோ அந்த ஓல்ட் சோல்ஜர் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னா நருட்டோ.